ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பசும்பால் ஆடையிலிருந்து எப்படி நெய் காய்ச்சறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. எல்லார் வீட்லேயும் நார்மலாகவே நம்ம பால் வாங்குவோம். அந்த பாலில் நம்ம பாலில் வந்து சாதாரணமாகவே பாலாடை வந்து நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாலாடையை வந்து சேமித்து வைக்கலாம். கீழே தூக்கி போடாமல் சேமித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பாலாடை வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இந்த பாலாடையை நம்ம 2 வாரத்துக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு சேமித்து வச்சோம் அப்படின்னா நம்ம 1/4 லிட்டர் நெய் காய்ச்ச முடியும். இப்போ பாலாடையில் எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச ஜில் தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். ஜில் தண்ணி எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு தான் இப்போ நம்ம வெண்ணெய் வந்து தயார் பண்ண போகிறோம். மிக்சி வந்து சூடாச்சு அப்படின்னா அந்த வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வராது. அது கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வெண்ணெய் திரண்டு வரும். அதுக்காக தான் நம்ம கூலிங்கான தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது கொஞ்சமாக பாலாடை எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். மிக்சியில் அடிக்கும் போது நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க. ஒரு பல்ஸ் விட்டுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா க்ரீமியாக தான் இருக்கும். க்ரீமியாக இருந்ததுக்கப்புறம் திரும்ப நல்லா ஜில் தண்ணி வந்து ஊற்றி திரும்ப நல்லா பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வெண்ணெய் நல்லா திரண்டு தானாகவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச கூலிங்கான ஜில் தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சமாக ஜில் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ஊற்றிட்டு நம்ம திரும்ப மிக்சியில் போட்டு அடித்தோன்னா வெண்ணெய் தானாகவே திரண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே க்ரீமியாக தான் இருக்குது. நல்லா இன்னுமே கொஞ்சம் சூடாகாமல் இருக்கிறதுக்கு மிக்சி ஜில் தண்ணி ஊற்றி திரும்ப அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மிக்சியில் அடித்த உடனே வெண்ணெய் மட்டும் தனியாக திரண்டு வந்துருச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க பாலாடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா கூலிங்கான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வெண்ணெய் எடுத்து முடிக்க போகிறேன். இப்போ இப்போ எடுத்து வச்சேன் இல்லையா வெண்ணெய், அதை வந்து நல்லா கழுவணும். ஃபஸ்ட்டு அந்த வடிகட்டின தண்ணி கீழே ஊற்றிடுங்க. இந்த வெண்ணெயை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இது மாதிரி பால் கலரில் வரவே கூடாது, நல்லா ஒயிட் கலரில் வர அளவுக்கு நல்லா வெண்ணெயை கழுவி எடுத்துக்கணும். அப்படி இல்லை நீங்கள் நல்லா கழுவலை அப்படின்னா நெய்யில் வந்துட்டு பால் வாசம் அடித்த மாதிரி இருக்கும், அப்புறம் சீக்கிரமாக கெட்டும் போயிடும் நெய். இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு திரும்பி ஒரு டைம் கழுவணும். ரெண்டாவது டைம் கழுவிருக்கோம், ஓரளவு தண்ணி வெள்ளையாயிடுச்சு. இன்னும் ஒரு தடவை கழுவணும் அப்படின்னா சுத்தமாக அந்த பாலெல்லாம் எடுத்துரும்.
இப்போ பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ சுத்தமாக அந்த வெண்ணெயில் இருந்த பால் எல்லாமே போயிடுச்சு. இது மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துட்டு நெய் காய்ச்சினோம் அப்படின்னா நெய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ பாலாடையிலிருந்து வெண்ணெய் எடுத்துட்டோம். இதுதான் நமக்கு நம்ம 2 வாரம் எடுத்து வச்ச பாலாடையிலிருந்து கிடைச்ச வெண்ணெய். இந்த வெண்ணெயிலிருந்து இப்போ நெய் காய்ச்ச ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச வெண்ணெயை அதில் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் உருகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஸ்டார்டிங்லேயே தீஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்ணெய் உருகிற வரைக்கும் இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ வெண்ணெய் வந்து உருகிட்டுருக்கு. நீங்களும் பாலாடையிலேருந்து நெய் காய்ச்சது எப்படின்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரல அப்படின்னா விட்டுற வேண்டாம். நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாலாடையை வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் எடுத்த உடனே இது பண்ண வேணாம். 2 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு க்ரீமியாக வரும். மிக்சியில் போடும்போது வெண்ணெய் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு க்ரீமியாக தான் வரும் பாலாடை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜில்லு தண்ணி நல்லா ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டுக்கு நல்லா அப்புறம் வெண்ணெய் திரண்டு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெண்ணெய் கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க நுர இருக்கு இல்லையா, மேலே இருக்க நுர வந்து பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கசடெல்லாம் போயிட்டு கீழே தங்கிட்டு அந்த நுரையெல்லாம் பொங்கிறது நின்றுச்சு அப்படின்னா நமக்கு நெய் ரெடின்னு அர்த்தம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு காய்ச்சிட்ருக்கோம். அந்த கசடெல்லாம் அடியில் பார்த்தீங்கன்னா தங்கிட்டுருக்கு. கொஞ்சம் நெய் ரெடியாக ரெடியாக அந்த கசடெல்லாம் அடியில் போய் அப்படியே தங்கிடும். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி நுர பொங்கி வரும். நுர பொங்கி வரும்போது அந்த கசடை அடியில் தங்கினதுக்கப்புறம் உடனே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு நெய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நெய் ரெடியான மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து நெய் கரெக்டாக செட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஸ்பூன் விட்டு பார்த்தோம் அப்படின்னா பால் பாலாக இருக்கும். அது வந்து கெட்டுடும், கெட்ட மாதிரி தான் அர்த்தம். அதனால் கெடாமல் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா காய்ச்சிக்கணும். ஃபுல் ஃப்ளேம் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரியே கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்படி அடுப்பில் வெண்ணெய் நம்ம போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு 7-8 நிமிஷம் ஆகும் நெய் ரெடியாகிறதுக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து ரெடி ஆகணும். இந்த கீழே தங்கியிருக்கு பார்த்தீங்களா கசடு, இது வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும். அப்போ தான் நெய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், நெய் ரெடியாகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். வரும்போது இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னா வீட்டில் முருங்கை இலை இருந்தாலும் சரி, இல்லை கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா அதை போட்டு பொரிஞ்ச உடனே நல்லா பொரியிற சத்தம் அடங்கினோடனே உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ நெய் ரெடியாகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. நுரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வீட்டில் கருவேப்பிலையோ முருங்கையிலையோ எது இருக்கோ அதை வந்து உள்ளே போட்டுருங்க. அது வந்து பொரியணும். நல்லா பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகின உடனே இப்போ எந்த பாத்திரத்தில் நெய் வைக்கணும்னு இது பண்ணுறீங்களோ அதில் வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெய் ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ வடிகட்ட போகிறோம். நீங்கள் வடிகட்டும் போது பிளாஸ்டிக் வடிகட்டியில் வடிகட்டாதீங்க, இரும்பு வடிகட்டியில் வடிகட்டிவாங்க.
அங்க பாத்தீங்களா கீழ இருக்க கசடு வந்து தங்கி இருந்த கசடு நல்லா ब्राउन கலர்ல ஆயிடுச்சு அதுவே கொஞ்சம் ஒயிட் கலரா இருக்கும்போது நெய் கலர் வந்துருச்சு அப்படினு சொல்லி நம்ம ஆஃப் பண்ணிருந்தோம் அப்படினா அடுத்த நாள் பாக்கும்போது நெய் வந்துட்டு அந்த பால் பாலா தெரிஞ்சு வரும் அப்ப வந்து நெய் கெட்டு போன மாதிரி இருக்கும் அதனால இந்த அளவு கொஞ்சம் ब्राउனா வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க் யூ